அமெரிக்கா சென்றுள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கடார் நினைவு மண்டபத்திற்கு சென்றார். அங்கு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்திய அவர் அமிர்த காலத்தில் இந்தியாவிற்கு சேவை புரிய உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். சான் பிரான்சிஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 30 ஆண்டுகளில் 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றமடையும் என்று கூறினார். பொருளாதாரத்தில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். Today with the kind of structural reforms that have happened in India, the island of stability that India offers amidst global disturbances, very challenging times across the world, but India holding strong, growth continuing to be amongst the highest in the large economies, inflation relatively being much, much less than other parts of the world, particularly the developed countries. இதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் இந்திய வம்சாவழி ஆய்வு மற்றும் உலக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தினருடன் பியூஷ் கோயல் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலின் போது தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.